முன்னெடுத்திருக்கிற முழக்கம் மாநில சுயாட்சி ஒன்றுதான் இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு தீர்வு என்பது இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற முழக்கம். எந்த நேரத்தில் அதை மிக சரியாக எடுத்திருக்கிறார் என்றால், சமூக நீதி பற்றி, பார்ப்பன எதிர்ப்பு பற்றி பேசினால் அது தமிழ்நாட்டு பிரச்சனை, அவர்கள் வரமாட்டார்கள். மத எதிர்ப்பல்ல இன்றைக்கு நம்முடைய நோக்கம். மாநில சுயாட்சி கருத்து இந்தியா முழுவதும் பரவுமானால் இந்தியா முழுவதும் பிஜேபி விரட்டி அடிக்கப்படும் என்பதை தெளிவாக உணர்ந்து அதை சொல்லியிருக்கிறார். ஒரு பாட்டி அம்மாவை கூட்டிட்டு வந்து அதை காணொடி போட்டு வெட்கமா இல்லடா உங்களுக்கு. அதுதான் சரியாக சொன்னார்கள், அண்ணா பெயரை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் எடப்பாடியும் பன்னீர்செல்வம் அவர்களையும் மிகுந்த பணிவோடு கேட்கிறேன். பெரியார் சிலையை சிதைத்த போது வாய்மூடி இருந்தீர்கள், ஒடியட்டும். கலைஞரை பேசுகிற போது கண்மூடி இருந்தீர்கள், போகட்டும். அண்ணாவின் சிலையை அவமதித்திருக்கிறார்களே, கேள்வி கேட்க வேண்டாம். பிறகு என்ன அண்ணா திமுக? வெட்கமாக இல்லை? கண்டமங்கலம் என்கிற ஊரில் அண்ணாவின் சிலையில் துணியை போட்டு மூடி செருப்பு மாலை போட்டிருக்கிறவனை என்ன செய்திருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். கைதான மூன்று பேரும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். அவர்களோடு கூட்டு வைத்துக் கொள்வதை விட அவமானம் வேறு ஏதாவது உண்டா? அவமான திமுகவா நீங்கள்? அதிமுக என்றால் அமித்ஷா திமுகவா? அதிமுக என்றால் அம்மா திமுகவாவது இருந்து தொலையுங்கள். காரணம், அந்த அம்மா தன்னுடைய அந்த ஆணவம் காரணமாகவாவது சில நேரங்களில் ஒன்றிய அரசை எதிர்த்து பேசும். எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் நீதிமன்றத்துக்கு போவதை தவிர வேறு எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறீர்களே. உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்கள் யார் என்பது கூட உங்களுக்கு புரியவில்லையே. எனவே நீங்களும் முடிந்தால் திராவிட நட்பு கழகத்தில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். மறுபடியும் நான் அந்த சொல்லை கவனமாகத்தான் பயன்படுத்துகிறேன். இனத்தால் திராவிடன் என்று கூட சொல்லவில்லை. நீங்கள் சித்தாந்தத்தால், கருத்தியலால் திராவிடனாக இருங்கள். எங்கள் தலைவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார், திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் சமத்துவம், திராவிடம் என்றால் பெண் விடுதலை, திராவிடம் என்றால் நம் எதிர்கால லட்சியம். எனவே திராவிடர்களாய், நண்பர்களாய் நாம் இணைவோம். இதை நாடு முழுவதும் எடுத்து செல்வோம். வெகு மக்கள் இயக்கமாக்குவோம். இந்த மண்ணில் ஒரு நாளும் இங்கே கருப்பு இருக்கும், சிவப்பு இருக்கும், நீலம் இருக்கும், ஒரு நாளும் இந்த மண்ணில் காவி கால் வைக்க முடியாது. விடமாட்டோம்.